சத்யாவின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. நீ ரொம்ப நல்லா சாப்பாடு போடுற, ஆனா எப்ப கல்யாண சாப்பாடு போட போற? நீயாவது சொல்லு தம்பி. பாட்டி, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஒரு ஆணு பொண்ணு சேர்ந்து வந்தால அது காதல் தானா இல்ல கல்யாணம் தானா? சரிப்பா, அப்புறம் ஏன் ரெண்டு பேரும் ஒன்னா சுத்துறீங்க? அப்படி என்ன உறவு உங்களுக்குள்ள? பாரு, என்னால தாங்க முடியல, இப்பே நான் கிளம்புறேன். ஏய், எனக்கு மட்டும் என்ன குழு குழு நறுது? பெரியவனா கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பாங்க. இந்த பேரு பேசாம போய் பரிம நித்யா பேரை கெத்துறாத, அவள்தான் சொல்றேன். வான் சொல்றான்ல, எவ்வளவு பேர் காத்து நிறுக்குறாங்க. தாத்தா, நீங்க மட்டும் எதுக்கு லேடிஸ் ஹோஸ்டல்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அங்க உட்காரலாம்ல. இவ என் பொண்டாட்டி, நான் இங்கதான் உட்காருவேன். சரி, நீங்க எப்படி முதியோர் இல்லத்துக்கு வந்தீங்க? உங்களுக்கு பசங்க யாரும் இல்லையா? இருக்காங்கப்பா, அதனாலதானே நாங்க இங்க வந்திருக்கோம். புரியல. எங்களுக்கு ரெண்டு பசங்க. வாழற காலத்துல நாங்க ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் கண்ட சச்சரவுன்னு அடிச்சுக்குவோம்பா. அதனால பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு பையன் வீட்டுல இருந்தோம். வயசானதும் ரெண்டு பசங்களும் எங்களை இங்க கொண்டு வந்து விட்டுட்டாங்கப்பா. இங்க வந்ததுக்கு அப்புறம்தான் எங்க ரெண்டு பேருக்கும் வாழ்க்கைன்னா என்னன்னே புரிஞ்சுது. எங்களுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம்தான் சந்தோஷங்கிறது பிறக்கிற குழந்தையாலேயோ சம்பாதிக்கிற பணத்தாலேயோ கிடைக்காதுப்பா. புருஷன் மொண்டாட்டிக்குள்ள இருக்கிற உண்மையான அன்பால தான் அது கிடைக்கும். அந்த அன்பு உங்க ரெண்டு பேருக்கிட்டே இருக்குப்பா. எப்படி பாட்டி சொல்றீங்க? நீ இட்லி வச்சா அவர் சாம்பார் ஊத்துறாரு, நீ வடை வச்சா அவர் சட்னி ஊத்துறாரு. அதான் ஒண்ணியே ஃபாலோ பண்றாரு. பாட்டி, வரிசையா பரிமாறணும், அப்படிதானே பண்ணணும்? ஆஹா, நான் நம்ப மாட்டேன். முகத்தை வச்சே நான் கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். சத்யாவின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.